நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தர்ம கர்மாதிபதிகளின் தசை நேரடியாக நடப்பதற்கும் 9-10 அதிபதிகளோடு இணைந்து அவர்களின் பார்வையில் இருக்கும் ஒரு கிரகம். தர்ம கர்மாதிபதிகளோட தசை நேரடியாக நடக்கிறதுக்கும் அந்த தர்ம கர்மாதிபதிகளான 9-10 குடையவர்களுடைய தசை நடப்பதற்கும் 9-10 அதிபதிகளோடு இணைந்து அவர்களுடைய பார்வையில் இருக்கும் ஒரு கிரகம் தசை நடத்துவதற்கும் வித்தியாசம் உள்ளதான். ஷட்பலத்தில் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளப்படாத ஒரு விஷயமாக அந்த திருப்பலம் என்கின்ற ஒரு அமைப்பு இதுவரை புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக, அதாவது கணிதத்தை வந்து எந்த இடத்திற்குள்ளேயும் ஒரு விதமான சாஃப்ட்வேருக்குள்ளேயோ ஒரு விதமான டிகிரி அமைப்புகளுக்குள்ளேயோ இருப்பதை வந்து மாத்திர ஒரு அமைப்பு இந்த திருப்பலம்ன்ற அமைப்பு தான். இந்த திருப்பலம்ன்ற அமைப்பை தான் நான் சுபத்துவங்கிற அமைப்பில் சமன்பாடுகளாக உங்களுக்கு நான் கொண்டு வரேன். இந்த திருப்பல அமைப்பை தான் உங்களுக்கு சமன்பாடுகளாக நான் வந்து ஒரு விதமான கணித சமன்பாடு நிலையில அந்த திருப்பலத்தை எப்படி கணிப்பது. இப்ப நீங்க கேட்கறீங்கல்ல பார்வை என்கின்ற தொடர்பு, நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க, 9-10 அதிபதிகளோடு இணைந்து அவர்களுடைய பார்வையில் இருக்கும் வருகின்ற ஒரு தசை. ஜோதிடத்துல அதிகம் உணரப்படாமல் ஜோதிடர்கள் பாரம்பரிய ஜோதிடம் சில இடங்கள்ல தவறி போனது, மிஸ்மேட்சிங் ஆகி போனது இந்த ஷட்பலத்துல இருக்கக்கூடிய திருப்பல அமைப்புகள்ல தான். பார்வையின் சூட்சமங்களை சரியாக கணித்து அதன் மூலமாக தான் இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மேஷ லக்னத்திற்கு போட்டிருக்கிறேன், எதிரும் புதிருமான கிரகங்கள் தான் மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு 9 இடத்திலேயே குரு இருக்கிறார், 10 இடத்தில் சனி இருக்கிறார். இருவரும் தர்ம கர்மாதிபதிகள், 9 10 குடையவர். இதுல சனியை நான் வழக்கமான சுபத்துவமா போட்டேன். 9 குரு இருந்தாலே அவர் நல்ல அமைப்புல தான் பண்ணுவார். ஏன்னா அங்கே வந்து சூரியனுடைய சாரத்தில் இருந்தாருன்னா கூடுதல் நன்மைகளை செய்வார். மூல நட்சத்திரத்தில் இருந்தாலும் போராட நட்சத்திரத்தில் இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை அவர் செஞ்சிட போகிறதில்லை. 9 இடத்தில் மேஷ லக்னத்திற்கு அவர் பாவத்துவமாக இல்லாமல் இருந்து பாவத்து சனியோடு சேர்வது தர்ம கர்மாதிபதியாகனாலும் குருவின் வலுவை குறைக்கக்கூடிய பாவத்துவம், அமாவாசை சந்திரனோடு இணையாமல் இருந்து செவ்வாயோடு இணைந்தால் குருமங்களை யோகம் அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ராகுவோடு சேராமல் இருந்து இப்படிப்பட்ட தன்மைகள்ல இப்போ இந்த 9 இன்னொன்று தர்ம கர்மாதிபதி தசை வந்து பருவத்தில் வரணும், அடுத்தடுத்தும் வரணும், அப்படி வந்தால் மிகப்பெரிய யோகம். இங்கே அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளை போட்டிருக்கேன். மிதன லக்னத்திற்கும் மேஷ லக்னத்திற்கும் பார்த்தீங்கன்னா 9-10 கூடியவர்களாக இவங்களே வந்துருவாங்க. குருதசையும் சனிதசையும் 35 அடுத்தடுத்து வரும். அப்போ இப்போ இந்த இங்கே தெரிகின்ற கட்டத்தில் 1 நிலை கட்டம் மேஷ லக்னம் குருதசை சனிதசை. இங்கே நான் சனியை சுக்கரனுக்கு நேரெதிரே காட்டியிருப்பதற்கான காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம் பங்குனி உத்திரம் அன்றைக்கு சந்திர கிரகணம், ஏனென்றால் கேதுவும் ராகுவும் அங்கே இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கின்ற தூரத்தை பொறுத்து இங்கே டிகிரிக்கு அப்புறம் உள்ளே போயிடணும். ஆனால் இந்த இடத்துல ராகு தசை வந்தால் இந்த இடத்துல ராகு தந்தையை கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு தான் நான் அந்த குரு 9 இடத்தை பார்க்குறதா போட்டிருக்கிறேன். இந்த ஜாதகம் ஒரு மாடல் ஜாதகம், நீங்கள் கேட்ட தொடர்பு எப்படி இருக்கும். இந்த இடத்துல ராகு தர்ம கர்மாதிபதியான அதாவது தர்மாதிபதியான 9 அதிபதியுடைய பார்வையையும் 10 அதிபதியான சூரியனுடைய இணைவையும் பெற்று அவரே சுபத்துவமாக குருவின் பார்வையிலும் இருக்கிறார். இந்த இடத்துல தந்தையை அவர் கெடுக்க மாட்டார் என்பதற்கான காரண ரீதியாக 9 இடத்திற்கு குருவின் பார்வையவும் தாயை கெடுக்க மாட்டார் என்பதற்கான அமைப்பாக 4 இடத்துல சுக்கரன் இருக்கிறதாகவும் போட்டிருக்கிறார். ஒரு உதாரண ஜாதகம் தான். அப்போ சூரியன் சந்திரன்னாலே தந்தை தாயை கெடுப்பார் கிரகண தோஷம்னு இருக்குது இல்லையா. அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்துடணும்ல. நீங்கள் கேட்ட தர்ம கர்மாதிபதி தொடர்பு இங்கே ராகுதசை பிரமாதமான வேலையை செய்யும். ஆயினும் தந்தையை சற்று நசியத்தான் செய்யும், ஏன்னா சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் செஞ்சு தாய்க்கு தாய்க்கோ தந்தைக்கோ கண்டங்களை கொடுக்காமல் 9-4 பாவகங்கள் குருச்சுக்கர தொடர்புகளால் இருக்கின்ற காரணத்தினால்